ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எரேமியா புஸ்தகம் 7:14. எரேமியா 7:14. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயம் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சிலோவுக்கு செய்தது போல உங்களுக்கு செய்வேன். சிலோவிலே தேவன் என்ன செய்தார் அதைத்தான் நாளிலே நான் உங்களோடு சொல்லப்போகிறேன். அதாவது இன்றைக்கு அநேகர் ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறோம், ஆனால் ஆலயத்தின் ஆண்டவரை முக்கியப்படுத்துவதில்லை. இன்றைக்கு அநேகருடைய எண்ணம் என்னவென்றால், மிக பிரம்மாண்டமான ஆலயம் அல்லாவிட்டால் ஒரு ஸ்தாபனம், ஒரு மெகா சபை. இன்றைக்கு ஜனங்கள் ஒரு மெகா சபையை பிரஸ்தாபடுத்துகிறார்கள், மேன்மைப்படுத்துகிறார்கள், ஆனால் தேவனை மேன்மைப்படுத்துவதில்லை. கட்டடத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள், அமைப்பை மேன்மைப்படுத்துகிறார்கள், அது இருக்கிற பொருட்களை மேன்மைப்படுத்துகிறார்கள், ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதில்லை. இதுதான் ஆண்டோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தவறா புரிந்து கொள்ள வேண்டாம், ஆலயம் நல்லது, ஆனால் ஆலயத்தின் ஆண்டவர் அதை விட முக்கியமானவர். இன்றைக்கு ஆலயங்களை பொறுத்துத்தான் இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கை போகிறது. அங்க போனா அப்படி நடக்கும். ஆலயங்கள் நல்லதுதான், சில ஆலயங்கள் பிரம்மாண்டமா இருக்கிறது, சில ஆலயங்கள் எளிமையா இருக்கிறது. பிரம்மாண்டமா இருப்பது தவறல்ல, எளிமையா இருப்பதும் பாவம் அல்ல, ஆனால் ஆலயத்தின் ஆண்டவர் முக்கியம். ஆலயமா ஆண்டவரா? ஆண்டவர் தான். இன்றைக்கு பிரம்மாண்டமான ஆலயங்கள் இருக்கிறது, ஆனால் அங்கே தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறுவதில்லை. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, இந்த முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இது சொல்லப்பட்ட சம்பவம் காலம் 600 ஆண்டுகள். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். அது அவர்கள் அசிரியர்களால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார். நேபுகாத்நேச்சார் அவர்களை சிறையாய் கொண்டு போகப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அந்த 600 ஆண்டுகள் அடிமைத்தனத்திருந்த மக்களுக்கு அந்த அவர்களை விடுதலை பெற்றார்கள், ஆனால் அவர்கள் நம்பிக்கை மாறவில்லை. இளைஞருடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றிருக்கிறோம், இன்னும் தவறான நம்பிக்கை, தவறான பாரம்பரியம், தவறான அந்த நம்முடைய பழக்க வழக்கங்கள், இதைத்தான் தேவன் எரேமியா 7 கண்டித்து சொல்லுகிறார். அதாவது சீலோவிலே நான் உங்களுக்கு செய்தது போல அவர் என்ன செய்தார் என்பதுதான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னைக்கு இருந்த ஜனங்களுடைய தவறான நம்பிக்கை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் சொன்ன வார்த்தை, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவன் மிகப்பெரிய பாரம், 600 ஆண்டுகள் சிறையா இருந்தார்கள், சிறைப்பிடி அந்த சிறைவாசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அஞ்ஞானத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, விக்கிரக ஆராதனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் வெளியே கொண்டு வந்தவரை தேவன் மறந்து போனார்கள். அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நின்று அங்கே நீ கூறி சொல்ல வேண்டியது வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற யூதா ஜனங்களாகி நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஆலயம் எதற்கு தெரியுமா? ஆண்டவரை பணிந்து கொள்ள, ஆராதிக்க. இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே அன்பானுடைய பணி ஆராதிக்கப்பட வேண்டியவர் தேவன், ஆனால் ஆராதிக்கப்படுகிறவர் போதகர். திரும்ப சொல்லுகிறேன், ஆராதிக்கப்பட வேண்டியவர் ஆண்டவர், ஆனால் ஆராதிக்கப்படுகிறவர் அந்த சபையின் மேய்ப்பர். அது இன்றைக்கு ஒரு தனிநபர் வழிபாடு, அவரை அதாவது அவரை கொண்டுதான் அந்த சபையை இல்லை. அன்பானவர்களே, அந்த வார்த்தையை படிக்கிறேன், அங்கே நீ கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால். அப்படின்னா ஒரு ஆலயத்திற்கு முக்கியம் வசனம். அடுத்த வார்த்தை பணிந்து கொள்ளுதல். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, நீ போகிற திருச்சபைகளை வசனம் இருக்கிறதா? 2 மணி நேரம் ஆராதனை, அதுல 1.5 மணி நேரம் பாடல், அறிக்கை, அறிவிப்பு, 1/2 மணி நேரம் மிகுந்த துக்கமான ஒன்று. இந்த திருமண நிகழ்ச்சிகளிலே பல முறையை நான் பிரசங்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். திருமணங்கள் கிராண்டா நடக்குது, குறித்த நேரத்தில் திருமணங்கள் ஆரம்பிக்கப்படுவதில்லை.
மணமகன் காலதாமதம் இல்லையில் மணமகள் காலதாமதம், எல்லாம் வந்தாலும் மக்கள் வருவதில்லை, அவர்கள் பொறுத்திருக்கிறார்கள். பாடல், அவரை வாழ்த்தி பேசுவது, இவரை வாழ்த்தி பேசுவது, எல்லாமே பாரம்பரியங்கள் எல்லாம் நடக்குது. கடைசியாக முடிவாக 10 நிமிட செய்தியை ஊழியர் பேசுவார். யோசித்து பாருங்கள், ஒரு திருமணத்திலும் வசனம் இல்லை, ஆலயத்திலும் வசனம் இல்லை, வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் வசனம் இல்லை. 10 நிமிடங்கள் அதை பெருமையாய் நடத்துகிறவர் சொல்லுகிறார். இப்பொழுது சில நிமிடங்கள் இவர் கர்த்தருடைய வார்த்தை, சில நிமிடங்கள் கருப்பொருள் என்னவென்றால் 10 நிமிடங்கள். யோசித்து பாருங்கள், அதற்காக வேலையை விட்டுட்டு காரியங்களை விட்டுட்டு ஒரு ஊழியன் போய் அமர்ந்திருக்கிறார். 10 நிமிடங்கள் அந்த எம்சி பண்றவர் சொல்கிறார், 10 நிமிடங்கள் பேசுவார். இன்றைக்கு நான் சொல்ல வந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் வசனம் என்னவென்றால். இன்றைக்கு துக்கமான ஒரு விஷயம், திருச்சபைகளிலே வசனம் இல்லை. அறிவிப்பு 30 நிமிடங்கள் ஓடுகிறது, அறிவிப்பு 30 நிமிடங்கள், எல்லாமே ஏகப்பட்ட அறிவிப்புகள். நல்லதுதான், அறிவிப்பு தேவை, அது ப்ரொமோஷன், கட்டிடத்திற்காக ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஒர்க், அதற்கு தாருங்கள், இதற்கு தாருங்கள், ஊழியத்திற்கு தாருங்கள், ப்ரொமோஷனே, ப்ரொமோஷன் ஒர்க்கே ஒரு 30 நிமிஷம் ஓடுது, ஆனால் ஒரு 30 நிமிஷம். கடைசியாக பிறந்த நாள், திருமண நாள், அதற்காக அங்கு வார்த்தையே இல்லை, ஜனங்களுக்கு அதில் இன்றைக்கு விருப்பம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நீ கூறி சொல்ல வேண்டிய என்னவென்றால் கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசஸ்தலத்திலே பிரவேசிக்கிற நீங்கள். திருமகுடம் ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதனால் ஆலயத்திற்கு போகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிற என்ன அன்பான தேவ பிள்ளையே, ஆலயம் எதற்காக? அந்த வார்த்தை சொல்லுகிறது வசனம், இரண்டாவது பணிந்து கொள்வது, மூன்றாவது வார்த்தையை கேட்பது. இன்றைக்கு திருச்சபையிலே ஆராதனைக்கு யாருமே வருவதில்லை. ஆராதனை முடிந்து செய்தி ஆரம்பித்து செய்தியின் பாதியிலே அவருக்கு என்ன புரியாது? கவுனிங்கள், அந்த ஆராதனை உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. வார்த்தையை கேட்க, தேவன் உங்களோடு பேச, தேவனோடு இடைபட அந்த ஆராதனை உங்களை பக்குவப்படுத்துகிறது. இட் ப்ரிப்பேர்ஸ் யூ, வார்த்தை ஏற்றுக்கொள்ள, அந்த வார்த்தை உங்களை கிரியை செய்ய. எனவே அந்த ஆராதனைக்கு செல்லாமல் வசனத்துக்கு கேட்க போது ஏற்புடையதான் எனக்கு தெரியல, அது பழக்கமாயிடுச்சு. அந்த பாதி பிரசங்கத்துல அதுக்கு நீங்கள் சபைக்கு போகாமல் இருக்கலாம், வீட்டிலே இருக்கலாம், அல்ல விளையாட பக்கத்தில் இருக்க இன்னொரு சபை கூட போகலாம். நீங்க அன்பான தேவ பிள்ளையே, இங்க நான் சொல்ல வந்த ஜனங்களின் தவறான நம்பிக்கை, 4வது வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது. அவர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும், ஆலயத்துக்கு வரீங்க, ஆராதிக்க வரீங்க, உங்கள் வழிகள் எப்படி இருக்கிறது? உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், God remembers everything what you have done. நீங்கள் செய்த எல்லாவற்றையும், அந்த வார்த்தை சொல்லுகிறேன், உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்துங்கள். ஏன் அந்த வார்த்தை சொல்லுகிறார்? ஆலயத்துக்கு வரீங்க, ஆராதிக்க வரீங்க, ஆனால் சீர்படலையே. வாழ்க்கை சீர்படலை, குடும்பம் சீர்படலை, பிள்ளைகள் சீர்படலை, யாருமே சீர்படலை. தேவன் சொல்கிறார், சீர்படுத்துங்கள். இப்படியானால் God remembers everything. ஆண்டவர் உடைய வழிகளையும் உங்களுடைய கிரியைகளையும் அவர் அறிந்திருக்க, He knows everything what you have done for God. ஆண்டவருக்கு என்ன பண்ணீங்க என்று அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை அறிந்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்களே, அதை அறிந்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், நெருக்கத்தின் மத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறீங்களே, அதையும் கர்த்தரை அறிந்திருக்கிறார். தேவன் தந்த வாய்ப்புகளை நீங்கள் நிர்விசாரமா இருக்கிறீங்களே, அதையும் அவர் அறிகிறார். ரெண்டு பேரும் அறிகிறார். நெருக்கத்தில் அழைப்பதையும் அவர் பார்க்கிறார். அந்த நெருக்கத்தின் விசாலத்தில் இருக்கிறீங்க, அந்த விசாலத்தை கர்த்தருக்காக நீங்க பயன்படுத்துறது இல்லை. வாழ்க்கையில விசாலமான வாழ்க்கை, நிறைய வாய்ப்புகள், நிறைய அதற்கேற்ற சந்தர்ப்பங்கள், வாகனங்கள், ஆலயம் பக்கத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாத மக்கள் ஏராளம். வாகனம் இருக்கிறது, சபை பக்கத்தில் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அந்த ஆலயத்துக்கு போய் 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 வருவதற்கான பொருளாதார நிலை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறி நமக்கள் ஏராளம். தேவன் சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்துங்கள்.
அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், அது இன்னொரு வார்த்தை கூட சொல்லுது, நன்றாய் சீர்படுத்தி. நன்றாய் சீர்படுத்தி, அது எப்படி நன்றாய் சீர்படுத்தி? உங்கள் கிரியைகளையும் உங்களுடைய வழிகளையும் நன்றாய், ஏதோ மனிதர் பார்ப்பதற்காக அல்ல, உங்களுடைய கிரியைகளை நன்றாய் சீர்படுத்தி. ஏன் நான் சொல்ல வந்த இரண்டு குறிப்புகள், God condemned, God condemned, அதாவது நம்முடைய கிரியைகளை அவர் குற்றப்படுத்துகிறார், நம்முடைய வழிகளை அவர் குற்றப்படுத்துகிறார். அதே வேளையில் இன்னொரு சொல்லுகிறேன், God remember the things that you have done for him, அவருக்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளை அறிந்திருக்கிறார். இங்கே நான் சொல்ல வந்த இரண்டு குறிப்புகள், What you have done well, நீங்கள் செய்த நன்றாய் செய்தீர்களே, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்துள்ள தேவன் அல்ல, மறவார். நீங்கள் ஆண்டவருக்காக செய்த சின்ன சின்ன தியாகங்கள், ஓடி ஓடி வந்தது, நெருக்கத்திலே வந்தது, பாடுகள் மத்தியிலே வந்தது, போராட்ட மத்தியில் ஆலயத்து வந்தது, ஹி நோஸ் எவ்ரி திங். ஆங்கிலத்தில் ஹி நோஸ் வெல், மிக அழகாய் அறிந்திருக்கிறார். அதே வேளையிலே அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், அங்கு சொல்ல அங்கு சொல்லப்பட்ட தம்முடைய தீர்க்க மூலமாய் அவளுக்கு சொல், அவளுக்கு சொல். அப்படியானால் அது வந்து ஒரு அறிவுரை அல்ல, God condemned, அவரை பொறுத்து பொறுத்து இழைத்து போனார். இங்கே நான் சொல்ல வந்த அதாவது இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இந்த ஏழாம் அதிகார முதல் வசனம், அதில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது நாலாம் வசனம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி. கவனிங்கள், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு புரிவு நினைக்கிறேன், டோன்ட் டிபெண்ட் ஆன் த பில்டிங்ஸ், அதாவது அதில் ஒரு வார்த்தை சொல்றார், பொய் வார்த்தைகள். உங்களுக்கு அதைத்தான் ஜனங்கள் நம்புகிறார்கள், தீர்க்க தரிசனங்கள், இந்த பொய்யான வெளிப்பாடுகள், பொய்யான வாக்கு தத்தங்கள், சம்மந்தமே இல்லை. அதாவது ஏதோ ஒரு நிபந்தனை இருக்கும், அந்த நிபந்தனை விட்டு விடுகிறார் அவர். வசனம் சொல்ல முடியும், உன்னதமானவருக்கு பொறுத்தர்களை செலுத்தி, அடுத்த வார்த்தை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உன்னுடைய கருத்து என்னவென்றால், உன்னதமானவருக்கு நீங்க பொறுத்தர்களை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி. இன்றைக்கு அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளுகிறோம், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. எப்ப தெரியுமா? உன்னதமானவருக்கு பொறுத்தர்களை செலுத்தி. அதே போல் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம், உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆள் திராட்சதம் புரண்டு ஓடும், உன் ஆபிக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு முன்னால போட்டுருது, தீமையை விட்டு உன் சுய புத்தியை மேல் சாயாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டு தீமை விட்டு விலகு, தீமை விட்டு விலகு, ஆரோக்கியம் வரும். ஆளுகள் திராட்சதம் புரண்டு ஓடும், அதாவது உன் களஞ்சியங்கள் நிற பூரணமாய் நிரம்பும். இப்ப தெரியுமா, தீமை விட்டு விலகி, ஒன்று விலகும் போது இன்னொன்று உள்ளே வரும். இன்றைக்கு மனிதர்களுக்கு எதையும் விளக்குவதற்கான அந்த விருப்பமே இல்லை, அதே தான் நிறைய பேர் பார்த்துருங்க. வயது 70, 60, 70, 70 வேலை, ஸ்டில் தே ஆர் டூயிங் தி சேம் மிஸ்டேக்ஸ் வாட் தே ஹவ் டன் ஏர்லியர். ஆரம்பத்தில் எந்த தவறுகளை செய்தார்களோ அதே தவறை இன்றைக்கும் செய்கிறார்கள். ஒரு பொய், அந்த தவறு அன்னைக்கு பண்ணார், அடிக்கடி யோசிப்பது உண்டு. காலங்கள் மாறும்போது மனிதர்கள் மாறுவார்கள், மாறவே இல்லை. 40 ஆண்டுகள் மாறவே இல்லை, 35 ஆண்டுகள் மாறவே இல்லை. அதைத்தான் மனித உலகம் சொல்கிறார், மனிதன் மாறவில்லை. இன்றைக்கு மனிதர்கள் இன்னும் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் பொய்யை நம்புவது, அதாவது சுயத்தை, ஐ ஆம் ரைட், நான் பெஸ்ட், அவர்விட நான் பரவாயில்லை, இவருடன் நான் ஒரு கம்பாரிசன், அடுத்தவர்களை கம்பேர் பண்ணுவது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய காரியம் அல்ல, அது அவருடைய காரியம். டோன்ட் கம்பேர் வித் எனிவன், அவர் எப்படி இருக்கிறார் அவருடன் நான் பரவாயில்லை. அவர் 3 வாரம் வருகிறார், நான் 4 வாரம் வரேன், ரைட். அவர் நான் 2 வாரம் வரா, நான் 3 வாரம் வரேன். அடுத்த வச்சு கம்பேர் பண்ணுவது நம்முடைய வாழ்க்கை அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பி அவேர் இட். அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், பொய்யை நம்பாதிருங்கள். என் சொல்ல வந்த முதல் வார்த்தை, ஃபால்ஸ் ட்ரஸ்டிங், தவறான ஒன்றின் மேல் நம்பிக்கை வைப்பது. நம்பர் 1, ஆலயத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது. நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது, ஆலயம் நல்லது, கட்டளங்கள் நல்லது, கட்டளங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அந்த வார்த்தை, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி, இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ள, இதுவே இதுவே இதுவே
இன்னைக்கு பாருங்களேன், அதுதான் இன்னைக்கு நிறைய பேர், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். அது எல்லா திருச்சபையிலும் இருக்கிறது. நாங்கள் தான் பரலோகம் போவோம், நீங்க எல்லாம் பரலோகம் போவட்டீங்க. ஜபி, அதாவது அவங்க நமக்கு நம்மளை ஸ்தோத்தோட சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு ராங் கான்செப்ட். அவங்க நினைக்கிறாங்க தே ஆர் பெஸ்ட், தி ரெஸ்ட் ஆர் தி வர்ஸ்ட். அப்படி கிடையாது. கர்த்தரின் பார்வையில் எல்லாருமே பெஸ்ட் தான். எனக்கு ரொம்ப துக்கமான காரியங்கள் பல கூடுகை, அதாவது துக்கமான காரியங்கள் அவங்க தான் பெஸ்ட் நினைக்கிறாங்க. இந்த உடை அலங்காரம், தோற்றம் இல்லையா, நீ பெரிய மெகா பாஸ்டா இருங்க, பட் டோன்ட் திங்க் யூ ஆர் தி பெஸ்ட். அடுத்தவர்களும் பெஸ்ட் தான். உங்க பார்வையில் நீங்க பெஸ்ட், அவர் பார்வை அவர் பெஸ்ட். ஸோ தோற்றத்தின் படி தீர்ப்பு செய்யாதீர்கள். அந்த வார்த்தை சொல்லுங்க, தோற்றம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். என்னோட முதல் குறிப்பு, ஃபால்ஸ் ட்ரஸ்ட் இன் ராங் திங்ஸ். தவறான ஒன்றின் மேல் நம்பிக்கை வைப்பது. அவர் கண்டிக்கும் ஆண்டவர், மூன்றாம் வசனம், கண்டிக்கும் ஆண்டவர். உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்துங்கள், கண்டிக்கும் ஆண்டவர். அடுத்து நினைவு கூறும் ஆண்டவர், நினைவு கூறும் ஆண்டவர். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாக சீர்படுத்தி, அவர் கண்டிக்கும் ஆண்டவர் மட்டுமல்ல நினைவு கூறும் ஒரு ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், அல்ல சொல்லப்பட்ட வார்த்தை, மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நீ நியாயம் தீர்த்தாயே காந்து பார்க்கிறார். பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமல் இருந்தாயே. அடுத்த வார்த்தை, இதெல்லாம் பாசிட்டிவ். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே நீங்கள் இரத்தத்தை ஸ்தலத்திலே சிந்தாமல், பாசிட்டிவ் எல்லாம், உங்களுக்கு கேடுண்டாக்காமலும் அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும். இதெல்லாம் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் செய்த நற்கிரியைகள். வரிசைப்படுத்துகிறேன், நியாயமாய் வாழ்வது. இரண்டாவது, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர்களை விசாரிப்பது, அதாவது ரத்தத்தை சிந்தாமல் இருப்பது, உங்களுக்கு கேடு உண்டாமல் இருப்பது, அந்நிய தேவர்களை பின்பற்றாமல் இருப்பது. இதெல்லாம் த குட் திங்ஸ் தட் வாட் யூ ஹவ் டன், காட் ரிமெம்பர்ஸ் எவ்ரி திங். அவர் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே இதெல்லாம் பண்ணீங்க, ஆனால் இதுவே கர்த்தருடைய ஆலயம், இதுவே கர்த்தருடைய ஆலயம், இதுவே கர்த்தருடைய ஆலயம். கவனிங்கள், நற்காரியங்கள், நற்கிரியைகள், நல்ல நல்ல சுபாவங்கள், ஆனால் தவறான நம்பிக்கை நிறைய பேர் இங்கே இருக்குது. அதாவது ஆண்டருக்கு ஊழியம் பண்ற, ஆண்டருக்கு ஊழியம் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு அடுத்தவளை ஏமாத்துறாங்க. எனக்கு ஒரு நண்பர் தெரியும், அநேகருக்கு வேதம் வாங்கி கொடுக்கிறார், கிராம ஊழியெல்லாம் பண்றார், துணிகரமாய் லஞ்சம் வாங்குகிறார். அது சொல்லுவது இங்க தவறு என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள். பொது வழியிலே எல்லாம் செய்கிறார், ஆனால் துணிகரமாய் லஞ்சம் வாங்கலாம் மட்டும் பரவாயில்ல, ஏமாத்தது. அந்த பணம் அதற்கான வேலையும் செய்வதில்லை, அந்த பணம் திரும்பி வருவதில்லை. பல நபரிடத்துல, முக்கியமாக ஊழியரிடத்துல. ஆனால் நாலு தூரம் வசனம் பேசுகிறார், அவருடைய டெய்லி வசனமே அனுப்புறார், அவருடைய ஃபேஸ்புக்ல வசனமா போட்டு தள்ளுறாரு. ஆனால் அடுத்தவர்களை ஏமாற்றுவதே ஒரு வாழ்க்கையா இருக்குது. கவனிங்கள், இதான் டோன்ட் பிலீவ் இன் ராங் பீப்புள். அது அந்த வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார், பொய்யை நம்பாதிருங்கள். இதுவே ஆலயம், இதுவே ஆலயம், இதுவே ஆலயம், அதை நம்பாதிருங்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற சாக்கு போக்கு நிறைய உண்டு. There are given wrong excuses. அவங்க செய்வது தவறு, ஆனால் அதுக்கு ஒரு பொய்யான விளக்கம், நான் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், எப்படி பண்ணேன். அவர் சொல்றார், நான் சும்மா வாங்கல, பணத்தை வாங்கி நான் ஏழைகள் கொடுக்குறேன், நான் வாங்கி ஏழைகள் கொடுக்குறேன், உதவி செய்கிறேன், அவருக்கு பண்றேன், இவருக்கு பண்றேன். கவனிங்கள், இட் இஸ் எ வெயின் எக்ஸ்கியூசஸ். தேவன் சொல்ற அந்த வார்த்தை எட்டாம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகள். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, உன்னை அப்படி ஆக்கிடுவேன், உன்னை இப்படி ஆக்கிடுவேன், உன்னை இப்படி ஆக்கிடுவேன், உன்னை பெரியால் ஆக்கிடுவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாவை. நிறைய வாக்கு அரசியல்வாதிகளோட மோசமானவர்கள், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் பொய். அந்த வார்த்தை சொல்கிறது, ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். அடுத்த வார்த்தை அது சொல்கிறது, அது பொய்யான எட்டு
பாகாலுக்கு தூபம் காட்டி அதில் ஒரு வார்த்தை நான் படிக்க விரும்புகிறேன். பொய்யா நம்புகிறீர்கள், திருடுகிறீர்கள், கொலை செய்கிறீர்கள், விபச்சாரம் பண்றீங்க, பொய்யான இடுறீங்க, அடுத்து அந்நிய நீங்கள் அறியாத அந்நியர்களை பின்பற்றுறீங்க. பிற்பாடு வந்து என் நாம திரைக்கப்பட்ட ஆலயத்துல எனக்கு முன்பாக நின்று எப்படி இது? இது சத்தியம் உண்மை, இது தேவனுடைய குற்றச்சாட்டு. படிக்கிறேன். ஒன்று கொதவாத பொய் வார்த்தையை நம்புறீங்க, ராபிங் திருடுறீங்க, கொலை செய்யறீங்க, விபச்சாரம் பண்றீங்க, பொய்யான இடுறீங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றுறீங்க, ஃபால்ஸ் டாக்டரின், அந்நிய தேவர்களை. இன்னைக்கு எல்லாருமே பாருங்க, ஆவிக்குரிய மக்கள் கூட இன்னைக்கு அரசியல் கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதை விட எனக்கு ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால், ஒரு திருச்சபையின் போதகர் ஒரு அரசியல் கூட்டத்தை தன் திருச்சபையில் நடத்துகிறார். அரசியல் கூட்டத்தை தன் திருச்சபையில் நடத்துகிறார் கேட்டா சொல்றாரு, அவர்கள் நல உதவி திட்டங்களை வழங்குறாங்க. அதுக்கு திருச்சபை, அது ஒரு எதிர்மறையான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இயக்கம். அந்த எதிர்மறையான நம்பிக்கை உள்ள ஒரு இயக்கம் வந்து திருச்சபைக்குள்ளே கூட்டம் நடத்துகிறது. அதற்கு அவர் நியாயம் கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ ஒரு நன்மைக்காக, அழிந்து போற நன்மைக்காக, ஆதாயத்துக்காக வேதம் சொல்கிறது, நீங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி, அந்நிய மக்களை பின்பற்றி, அன்னை உபதேசங்களை பின்பற்றி. அங்க அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சேர் நன்மையை உங்களால் செய்ய முடியுமா, அவங்க தருகிற உதவி உங்களால் தர முடியுமா? எவ்வளவு கேவலம் அல்ல, ஆண்டவர் தராத உதவி இந்த உலகத்துல யாருமே தர முடியாது. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், என் பக்கம் இருக்கிறார். அடுத்த வார்த்தையா சொல்கிறார், பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்துல எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை செய்ததற்காக, இந்த அருவறுப்புகளை செய்ததற்காக பிற்பாடு வந்து என் ஆலயத்துல நின்று. இதுதான் நீங்க நடக்குது. ஆறு நாள் அநியாயம் அக்கிரம வசத்தம், ஏழாவது நாள் திருச்சபையில வந்து திருமதி எடுக்கிறார் அவர். அதை திருச்சபையில பார்க்கிறேன், கடைசி புகையை அணைத்து விட்டு தான் உள்ளே அவர் போகிறார். அவர் திருவிருந்திலே பங்கு பெறுகிறார், சில நாள் அவரே திருவந்து கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனையான கா தேவன் சொல்கிறார், அன்பானவர்களே அவருடைய பாரம் சீர்படுத்துங்கள், செம்மைப்படுத்துங்கள், அவருடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். அதில் இன்னொன்று சொல்லுகிறேன், அதாவது அப்படிப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, நான் ஆண்டு ஊழியம் பண்றேன், ஐ எம் சர்விங் த லார்ட். நோ, யூ ஆர் நாட் சர்விங் த லார்ட். அது நானா கூட இருக்கலாம், நான் சொல்லிக்கலாம், நான் ஆண்டு ஊழியம் பண்றேன்னு சொல்லலாம், ஆனால் என் ஊழியத்தை அவர் அங்கீகரிக்காவிட்டால் என் வாழ்க்கை ஒன்றும் இல்லை. என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உண்மை அல்லால். அவர் தான் நம்முடைய அடைக்கலம், அவர் தான் நம்முடைய ஆதாரம், அவர் தான் நமக்கு எல்லாமே. இன்றைக்கு அந்த உறுதி நிறைய பேருக்கு இல்லை, ஐ எம் சர்விங் த லார்ட் நான் கூட சொல்ல முடியும், நீங்களும் சொல்லலாம். ஆனால் உங்கள் ஊழியத்தை, என் ஊழியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? அது சொல்லப்பட்ட வார்த்தை. ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தை, திருடு, கொலை, பொய்யானை. இன்னைக்கு எவ்வளவு பொய்யானை தெரியுமா? இன்னைக்கு தரேன்னு சொல்ற எனக்கு தரது இல்லை, இந்த நாள்ல திருப்பி தந்துடுவாங்க பணத்தை, திருப்பி தரதே இல்லை. அது தவறுதானே, ஒருத்தர் பணம் வாங்குறீங்க, இந்த நாள்ல திருப்பி தருவேன், அந்த நாள்ல இந்த பணத்தை திருப்பி தரதே இல்லை. தரவிட்டா பரவாயில்ல, தந்துட்டேன்னு சொல்றாரு அவரு. யோஸ் எவ்வளவு, அவர் நம்பிதான் அவர் கொடுத்தாரு, கையெழுத்து இல்லாம கொடுத்தாரு. இவர் சொல்றாரு, நான் திருப்பி தந்துட்டேனே, ஆனா அவர் ஊழியம் பண்ணுகிறார். எப்படி எனக்கு உடம்பு புரியல, பொய்யானை. அடுத்த வார்த்தை ஆண்டு சொல்கிறார், இந்த அருவறுப்புகள் எல்லாம் செய்து விட்டு அவர் சொல்ற, நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். எவ்வளவு 8-ஆம் 10-ஆம் வசனம், பிற்பாடு நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் விடுதலை போலியானது. தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, இதுவே பொய்யான மாறி. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை பாரம்பரியம், சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் சடங்காச்சாரங்கள். ஆனால் தேவன் அதோட மேலான ஒன்று எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை மேலான ஒன்று, 5-ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 5-ஆம் வசனம், நீங்கள் இதை செய்யாமல் இருப்பீர்களாகில், 6-ஆம் வசனம் பின்பகுதி சொல்றாரு, நீ பண்ண நல்ல காரியம் நான் பார்த்துருக்கிறேன், நியாயம் தீர்ப்பது, நியாயமாய் காரியங்களை செய்வது, பரதேசி நிக்கற்றையும் காப்பாற்றுவது, விதவைகளை காப்பாற்றுவது, அவர்களை அதாவது நீங்கள் அடுத்தவர்களை பாதுகாப்பதால் குட் திங்ஸ். ஆனால் தேவன் சொல்கிறார், இதை விட மேன்மையான ஒன்றை எதிர்பார்க்கிறேன். என்ன தெரியுமா அந்த வார்த்தை சொல்கிறார், அந்த வார்த்தை இருக்குது, நீங்க பண்ற எல்லாமே
உங்களுக்கு கேடு உண்டாகும். கவனியங்கள், நீ யாருக்கு கேடு நினைக்கிறீங்க? அவர் ஏமாத்திட்டேன், இவர் ஏமாத்திட்டேன், இவர் ஏமாத்திட்டேன், இல்லை, யூ ஆர் டூயிங் பேட் திங்ஸ் ஆன் யுவர் லைஃப். நீங்களே உங்களுக்கு கேடு உண்டாக, அபாமினேஷன், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், நீங்களே உங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்றீங்க. இது உங்களுக்கு கேடு வேற யாரும் தேவையில்லை. நீங்க பண்ற தவறான தீமையான குறுக்கு வழியில போவது நிறைய பேர் நீங்க ஷார்ட்கட் அதை சொல்லி கொடுக்க ஆள் இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க எல்லாமே. அதுக்காக சில எத்தனை நபர்லாம் இருக்கிறாங்க, இப்படி பண்ணு நீ தப்பிச்சிக்கலாம், இப்படி பண்ணு நீ தப்பிக்கலாம், இது பண்ண உனக்கு ஒன்றும் வராது. கவனிகள், அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுங்க, ஆவியாரிடத்துல ஆலோசனை கேளுங்க, ஒரு மூத்த உள்ளத்தை கேளுங்க, இப்படி பண்ணலாமா இப்படி செய்யலாமான்னு கேளுங்க. நீங்க போறதா உலக மனிதர், அவருடைய ஞானம் அதான் சொல்லுது. அந்த உலகத்து வருகிற அந்த ஞானம், யாக்கோபு புஸ்தகம் 3 அதிகாரம் 35 இப்படிப்பட்ட ஞானம். அடுத்து ஏமாற்றி பிழைப்பது, பரத்திலிருந்து இறங்கி வராமல் லௌகீக சம்பந்தமானது. 2வது ஜென்மஸ்வபாவம். 3வது பேய்த்தனத்துக்கரியது. திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஞானம் பரத்திலிருந்து வருவதில்லை, ஏமாற்றுவது. போலி கையெழுத்து, போலி பத்திரங்கள், இந்த போலி பட்டாக்கள், இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது லௌகீக சம்பந்தமான, அது சொல்லி கொடுக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. அடுத்து ஜென்மஸ்வபாவத்துக்குரியது. நான் சொல்லுகிறதெல்லாம் ஆலயத்துக்கு போகிறவர்கள், ஆலயத்துல ஆராதிக்கிறவர்கள், ஆலயத்துல வசனம் கேட்கிறவங்க, ஜென்மஸ்வபாவத்துக்குரியது. 3வது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அடுத்தது பரத்திருந்து வருகிற ஞானமும் சுத்தமானது, தூய்மையானது, இணக்கமானது, கனி உள்ளது. அது ஒரு வார்த்தை இருக்கிறது, உங்கள் மூலமாய் அந்த கனிகள் அனைவரும் விதைக்கப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இட்ஸ் எ குட் திங் டு கோ டு சர்ச், சபைக்கு போவது நல்லது. ஆனால் உங்களுடைய கிரிகள் எப்படிப்பட்டது, உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டது? தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, 5வது வசனத்தில் அல்ல, அந்த கருத்து என்னவென்றால், யுவர் டெய்லி டியூட்டி வித் த பீப்புள். 5வது வசனம் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும், ஹவ் யூ டீல் வித் த பீப்புள் எவ்ரிடே, மனுஷனுக்கும் மனுஷனுக்கும். கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜெபிக்கலாம், ஒரு அந்நிய பாஷை ஆவில் அரும்பி மணிக்கணக்கா ஜெபிக்கிற மனுஷன் இருக்கலாம், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் ஹவ் யுவர் லுக். அந்த வார்த்தை திரையில பாருங்கள், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும், வாட் இஸ் ஹவ் இஸ் யுவர் டீலிங்ஸ் ஹவ் வித் யுவர் கான்டாக்ட்ஸ், மனுஷனுக்கு மனுஷனுக்கு எப்படி இருக்கிறீங்க? இந்த மனுஷங்கிட்டே நீங்க வாழ்க்கை சரியில்லைன்னா அவர்கிட்ட எப்படி வாழ்க்கை சரியா இருக்கும்? அந்த மனுஷனை பத்தி நீங்க 1000 சொல்லலாம், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும். அந்த வார்த்தையை நான் படிக்க கேளுங்கள், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் வழக்குள்ள வழக்கு. 1000 அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும். இது ஆங்கிலத்துல டெய்லி டீலிங் வித் த பீப்புள், ஜனங்களோடு அன்றாட இருக்கிற அந்த தொடர்புகள், கணவன் மனைவி, சகோதரன் சகோதரி, மெய்ப்பெண் விசுவாசிகள், டீலிங் வித் த பீப்புள் எவ்ரிடே லைஃப். அதுல நியாயமா இருக்கிறீங்களா விசுவாசிகளே? அதுல நியாயமா இருக்கிறீங்களா? அதாவது டீலிங் வித் த டெய்லி லைஃப். ஆலயத்துல ஒரு நாள் போறீங்க, டீலிங் வித் த டெய்லி லைஃப். தேவன் சொல்லுகிறார், அப்படி செய்யும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தாரோ அதை உங்களுக்கும் செய்வார். அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தாரோ. ரோமருக்கு நிறுவம் 11வது அதிகாரம் 20வது வசனம் ரோமர் 11:22 ஆகையால் தேவனுடைய தயவு உடைய கண்டிப்பு, அவர் சொல்லுகிறார், சீர்தூக்கிப்பார், சிந்தித்துப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ அவருடைய தயவில் நிலைத்திருப்பாயானால், ரோமர் 11:22 அவருடைய தயவில் நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்தராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். திரும்ப சொல்லுகிறேன் கவனிகள், அவர் தயவு நிலை திருப்பாயானால் நன்றாய், டீலிங் வித் யுவர் டெய்லி லைஃப். அடுத்த வார்த்தை, நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அதாவது தவறான ஒன்றை மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, ட்ரஸ்டிங் த ரைட் திங்ஸ், ட்ரஸ்டிங் த ரைட் வே, சரியான காரியங்கள், சரியான வழிகள். இன்றைக்கு ஆண்டு சொல்கிற அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், அவன் சொல்றாங்க, வி ஆர் சேஃப்,
அதான் சொல்றாரு, நீ பொய்ய நம்புற. அவர் சொல்லும் வார்த்தை, தேவனுடைய குற்றச்சாட்டு, தேவனுடைய எதிர்பார்ப்பு. அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை சரிப்படுத்தினால், உங்களை சீர்படுத்தினால் தயவு, காருண்யம், அவருடைய கிருபை. அது மாத்திரமல்ல, 7:12, அதாவது நான் முந்தி என் நாம விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தம் நான் அது செய்ததை பாருங்கள். என்ன செய்தார் சீலோவிலே? அன்பானவர்களே, அங்கே தேவனுடைய தண்டனை, தேவனுடைய அங்கே நியாய தீர்ப்பு. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இந்த கிரியெல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தேன், நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் போது நீங்கள் உத்தரக்கூடாமிருந்தீர்கள். எனவே நான் சீலோவுக்கு செய்ததை போல உங்களுக்கும் செய்வேன். அதில் என்ன செய்தார்? அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய தண்டனை. இங்கே தேவன் சொல்கிற வார்த்தை, அன்பானவர்களே, உங்களுடைய 7:13 வாசிக்கிறேன். கவனிங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, தேவன் பலமுறையோடு பேசியிருக்கிறார். உன் வழிகளை சீர்த்து வைப்பார், உன் வழிகளை சிந்தித்துப்பார். மனுஷனுக்கு மனுஷனுக்கு என்ன பண்றேன், மனுஷனை ஏமாத்தலாம், ஆனால் மனிதனுக்கு மனிதனுக்குமே நீதி இல்லையே. மனிதனுக்கும் தேவனுக்கு நீதி வரும். அவங்க நினைக்கிறாங்க இது வேற அது வேற, இல்லை இதுதான் அது அதுதான் இது. மனிதனுக்கும் மனிதனுக்கும் நீதி. ஒரு மனிதனுக்கு நீதி செய்ய நீ அனைத்து செஞ்சுட்டு அதுல ஒரு அழகான வசனம் இருக்குது, 10 பிற்பாடு வந்து என் ஆலயத்துல நின்று, பிற்பாடு வந்து என் ஆலயத்தில் நின்று என்னை கேட்கின்ற உன்னை கிரிகளை சரியில்லைன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நீ ஆலயத்துக்கு போறது, நீ நிக்கிறது, நீ ஜோம் பண்றது, உன்னுடைய ஊழியம் அனைத்தும் வீணானது. அது அழகான வார்த்தை, பிற்பாடு வந்து நின்று. தேவன் சொல்லுவார், யூ ஆர் அ டிசீவர். அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை, உங்களை எல்லா பொல்லாப்பு நிமித்தமும். அடுத்த வார்த்தையை சொல்கிறார், நான் 13 அந்த சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு நான் தள்ளி போடுவேன். ஆரம்பத்தில் சொன்னேன், த காண்டம்னேஷன் ஆஃப் காட், த கரெக்ஷன் ஆஃப் காட், 3வது த கவுன்சிலிங் ஆஃப் காட், த காண்டம்னேஷன், அதனுடைய வலி, காண்டம்னேஷன், இதை செய்தால் இது நடக்கும். கரெக்ஷன், சீர்படுத்து. உன்னை சொல்கிறான், இதை நீ விட்டு விட்டால், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை தேசத்திலே குடியிருக்க பண்ணுவேன். 3வது இந்த ஸ்தலத்திலே உங்களை குடியிருக்க பண்ணுவேன். இந்த ஸ்தலம், இந்த தேசம், வாழ்வு, வசதி. அன்பானவர்களே, அவர் சொல்ல திரும்ப திரும்ப சொல்லுகிறார், ரிமெம்பர், நினைவு கூறுங்கள், சிந்தியுங்கள். பிறந்து அதே ரேமே 51:11. இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய், சிந்தித்து பார்க்காத வாழ்க்கைக்கு எதிராய், 52:11, சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி. இதனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே கவனியுங்கள், என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறீர்களோ, அங்கே ஒரு இன்னொரு மனிதனை அங்கே பேசுகிறார், கண்கள் குருடாக்கி விலங்குகளை போடுவித்தான். கவனியங்கள், அவன் மரணமடைய நாள் மட்டும் அவன் காவல் வீட்டில் வைக்கப்பட்டான். இது சிதேக்கியா பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் திருஷ்டாந்தங்கள் உங்களுக்கும் எனக்கும். அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்ட பல காரியங்கள் நிறைய, நான் அந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த 52 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய அந்த கீழ்ப்படி ஆமைக்கு யார் யாரெல்லாம் இருந்தார்களோ, வேதம் சொல்கிறது அவள் அத்தனை பேரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது 3023 யூதர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புத பிள்ளையே, திரும்ப சொல்கிறேன், God condemns your ways. God wants to correction your ways. God wants to counseling your ways. அதாவது உன் வழிகளை சீர்தூக்கிப்பார். condemnation, correction, அதை சரிப்படுத்து என்று சொல்கிறான். அப்படி சரிப்படுத்தும் போது தேசம் உன் வசமாய் மாறும்.
யோசுவா புஸ்தகம் 18:1. அப்படி செய்யும் போது தேசம் உன் வசமாய் மாறும், உன் பிள்ளைகள் வசமாய் மாறுவார்கள், ஆசீர்வாதம், வாழ்வு, செழிப்பு எல்லாம் உன் வசமாய் மாறும். இந்த செய்தியை தொடர்ச்சியாய் கேளுங்கள். தேசம் உங்கள் வசமாய் மாற வேண்டுமானால் obey the Lord, trust the Lord, lean on the Lord, அவரை சார்ந்து கொள்ளும் கீழ்ப்படியுங்கள். பொய்யான வார்த்தைகள், பொய்யான காரியங்கள், மாய்மாலம், அசுத்தங்கள், அன்பானவர்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் சிறையிருப்பை விட்டு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, தவறான ஒன்று, தவறான யூகம், தவறான கொள்கை. தேவன் சொல்லுகிற பல்லேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல தீமையான காரியங்களுக்கு நாம் தான் காரணம். நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்கள், அது என்றைக்கு சரியில்லையோ அன்பாவுடைய அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறையிருப்பு. எதுவும் சொல்கிறது, சிறையிருப்பு மறையும், சீர்வாழ்வு மறும், சியோனின் மகிமை உங்கள் மேல் தங்கும். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, No. 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை, 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.